எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம்குமார். நீங்க பாக்குற சேனல் பேரு கிரிப்டோ கான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட பிரைஸ் பிரிடிக்ஷன் பத்தி, கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பத்தி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம டிரேடிங் வெப்சைட்ல இருக்கோங்க. பிடிசி யூஎஸ்டி சேனல் ஓட் பண்ணிக்க டேட்டா இன்ஃபோ வச்சிருக்கேன். பிரைஸ் கரெக்டா பாத்தீங்கன்னா 16,793 டாலர்ஸ்ல இருக்குங்க. ஓகேங்களா? சோ பிரைஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, சோ முந்தைய நேத்து பாத்தீங்கன்னா பிரைஸ் போன ஹை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,983 டாலர்ஸுக்கு மேல போயிருக்குங்க. அதாவது க்ளோஸ் டு 17,000 சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த 16,000 அதாவது 17,043 அதாவது பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியோட கேண்டல். ஓகேங்களா? ஸோ 20ஆம் தேதி கேண்டலோட ஹை வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 17,300 போகிறதுக்கான சான்சஸ்ஸு இன்னும் வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை ப்ரைஸ் மேலே போய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து புல் பேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஹையை போய் மார்க்கெட் வந்து உடச்சிட்டு இதுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹண்ட் பண்ணுவாங்க. ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்போது தான் நம்மளுக்கு இந்த லோவையும் உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் ஒரு மூமெண்ட் பாக்கி இருக்குங்க. இன்னும் ஒரே ஒரு மூவ் பாக்கி இருக்குது மேலே போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னமும் நான் திரும்பவும் சொல்லிடுறேன். என்னென்னா நம்மளுக்கு இந்த 17,300 போய் தொட்டதோ மார்க்கெட் கீழே வரும்போது வால்யூம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் தான். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே புல் பேக் எடுத்து இன்னொரு ரவுண்டு கூட மேலே போகலாம். ஓகேங்களா? கீழே வரும்போது நம்ம வால்யூமும் கண்டிப்பான முறையில் செக் பண்ணணும். ஓகேங்களா? வால்யூம் செக் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை ப்ரைஸ் இப்போ கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எதுவுக்கு வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருவேளை ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து கீழே வந்ததுன்னா நம்ம எதுவுக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 16,600 இந்த லெவலுக்கு வரலாங்க. ஓகேங்களா? இந்த 16,600லேருந்து வெக்கம் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு ஒரு ரவுண்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே வர ப்ரைஸு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16,600 16,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வருங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு அப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு ஃபிபொனாசி நம்ம போட்டு பார்த்தோன்னா தெரியும். ஸோ ஃபிபொனாசி லெவல் போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோல்டன் பாக்கெட்டு 16,650 16,584 பார்த்தீங்களா? ஸோ அதான் இந்த ரேஞ்ச், அதாவது 16,600 அந்த ரேஞ்ச் வைக்கும். இந்த ரேஞ்ச் வைக்கும் ப்ரைஸு வந்துட்டு புல் பேக் எடுத்துட்டு மேலே போகலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எந்த இடத்துல எப்படி வரப்போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த கேண்டலில் ரேஞ்சுக்குள்ளே தான் அங்கே ஹையும் லோவும் ஃபார்ம் ஆயினிருக்கு. ஓகேங்களா? ஒரு ட்ராப் ஒன்று அடிக்கணும். இப்படி இப்படி கீழே போகணும் இல்லைன்னா இப்படி இப்படி போகணும். ஓகேங்களா? ஒரு ட்ராப் ஒன்று அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சாட்டர்டே நாளன்னைக்கு சண்டேங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நைட்டு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இது அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அடுத்த ரெண்டு நாள் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு லீவு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்மியாகிடும். வால்யூம் கம்மியானால் மேபி இதே இடத்துல கூட சைடு வேவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட போயிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎக்ஸ்ஒய் பார்த்துடலாங்க. ஸோ டிஎக்ஸ்ஒய் என்ன நடந்துன்னு இருக்குன்றது ஒரு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ டிஎக்ஸ்ஒய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஸ்ட்ராங்காக மேலே போயின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்காக மேலே போயின்னுக்குன்னா நம்ம வந்து இது புல் பேக்காக இப்போ வந்து ப்ரைஸு மேலே போயின்னு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி அதாவது இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்காக போயிட்டு அதுக்கப்புறம் இதுவும் ஃபால் நடக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க என்ன நடக்குது இதுலேயும் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து பெரிய லெவலில் எந்த மூமெண்ட்டும் கிடையாது. ப்ரைஸ் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலிசிஸ் கேம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸில் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.